ஹலோ எவ்ரிவன், நான் இன்னைக்கு பார்க்க போகிற படம் பார்த்தா அப்பத்தா இந்த படம் வந்து ஜியோ சினிமாவில் அவைலபிள் இருக்கு. யாரெல்லாம் ஜியோ சிம் வச்சிருக்கீங்களோ அந்த படம் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு மூவி ரிவ்யூ வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் பார்த்தா அப்பத்தா. இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் வந்து ஊர்வசி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலில் பார்த்தா அருண் டா அமீர் அது கூட ஒரு நாய் கூட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தா நாயோட பேர் பார்த்தா ஜூசு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த படம் நிஜமாலுமே வந்து நல்லா இருக்குது. ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஒரு பையனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் நடக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, வயசானதுக்கப்புறம் வந்து பசங்களை வந்து அம்மா எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, சிட்டி லைஃப் போனால் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான கதை இருக்குது. எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி படம் எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து ஒரு சிலருக்கு வந்து நாய் பிடிக்காம இருக்கும், அது வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ட்டாக காமிக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஒருத்தங்க அறியாத ஒரு ஊர்வசி வந்து இதில் ஒரு மதர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஒரு கிராமத்திலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டி லைஃப் பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த சிட்டி லைஃப் எங்கே பெருசாக காமிக்கல. ஒரு கிராமத்திலேருந்து வராங்க, நாய்னா பயம். அவங்கள வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தனியாக விட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அழகான விதத்தில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து இதில் ஒரு சின்ன மெசேஜும் சொல்ல வந்திருக்காங்க. நம்ம வந்து ரியலாக வந்து ஒரு நார்மல் ஃபுட்டை வந்து நம்ம பசிக்கு சாப்பிட்டுருக்கோம், நம்ம ருசிக்கும் சாப்பிட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல வந்திருக்காங்க. அதனால பார்த்தா அந்த ஒரு மெசேஜையும் வந்து அவங்க நீட்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜியோ சினிமாவில் அவைலபிள் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணலாம், ஃபேமிலியோட கூட ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறனா பண்ணலாம். இது மஸ்ட் வாட்ச்னு சொல்ல முடியாது. இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு படத்தை ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர் ஒரு டாகுக்கும் ஒரு வயசானவங்களுக்கும் வந்து எந்தளவுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவங்க வந்து நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவலாக வந்து நல்லா சூப்பராக எடுத்திருந்தாங்க. இதான் இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பாக ஜியோ சினிமாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் டென் டாட்டா பாய் பாய். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு மூவி ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்டில் டென் டாட்டா பாய் பாய்.